ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் வீடியோ கொடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே ஒரு அப்டேட் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது டெக்னிக்கல் வீடியோ கிடையாது, ஜான்வரி மந்தில் நடந்த ஒரு ஈவெண்ட் பற்றின ஒரு வீடியோ மட்டும்தான். ஸோ சமக்ர சிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், ஆமாங்க, நம்ம இந்த வெக்கேஷனல் குரூப் படிக்கிறாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்கீம் ரன் பண்ணிட்டுருக்காங்க, சமக்ர சிக்ஷா அப்படின்னு அதோட நேம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவல் இன்சார்ஜ் ஒருத்தர் என்னோடய இன்டர்வியூ வந்துட்டு மேக்சினில் தமிழ் ஹிண்டுவில் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு என்னோடய காண்டாக்ட் வந்துட்டு வாங்கிட்டு என்கிட்ட பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, இந்த வொகேஷ்னல் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங் செஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற ட்ரைனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு நான் அங்கே விசிட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருந்தது எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஇ படித்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் வந்துட்டு அவங்களோட நாலேஜை வந்துட்டு வொகேஷ்னல் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர் ஜேர்னியில் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுமோ அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இவங்களோட நாலேஜ் அங்கே ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றது தான் அந்த ஸ்கீமோட கான்செப்ட். ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு நான் அங்கே உள்ளே என்ட்ரு ஆன உடனே எனக்கு அவங்க கொடுத்த அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அதுக்கு உங்களோட இன்புட் என்னென்ன, உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியில் நீங்கள் எதெல்லாம் தாண்டி வந்தீங்க, உங்களோட சேலஞ்சஸ் என்ன, உங்களோட ப்ராடக்ட் என்ன, நீங்கள் எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு சர்வீஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி உங்களோட பிஸ்னஸ் மாடலை செட் பண்ணீங்க, அதில் எப்படி சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் அங்கே கவர் பண்ணக்கூடிய ஹின்ஸாக வந்துட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம தான் எதையுமே வந்துட்டு எதையுமே எளிமையை புரியுற மாதிரி வித்தியாசமாக சொல்கிறத வேலையாக போச்சு. அங்கேயும் போயிட்டு அதே வேலை தான் நடந்தது. நான் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு எதை பற்றின ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, நம்ம முன்னாடி ப்ரிப்பேர்டாலாம் போகலை, நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேசுகிறதுக்கே அங்கே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தான் நான் கடைசியாக கேட்டேன். ஐ டுக் 5 மினிட்ஸ் அந்த ஹாலுக்கு வெளியிலே நின்றுட்டு 5 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு இது வரைக்கும் நடந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டாக்ல வந்துட்டு எல்லோரும் என்னென்னலாம் ட்ரைனிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வித்தியாசமாக அங்கே என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத நான் வந்துட்டு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸில் ஸ்டடி பண்ணிட்டு தான் அங்கே பேசினேன். ஸோ இப்போ அவங்க என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பேசிக் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம், ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், இந்த மாதிரியான வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இதை வந்துட்டு ஒரு சரி பண்ணுறது எப்படி, இதை சரி பண்ணி திரும்ப யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குது, ஒரு இவேஸ்ட் அப்படின்றது தடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான இது விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாம் வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், உள்ளே போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு சொன்னது வந்துட்டு அதாவது ஒரு கம்பெனி இதை பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, ஃபஸ்ட் அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து அந்த ப்ராடக்டை பிக்கப் பண்ணி அவங்க லொக்கேஷன் கொண்டு வந்து அங்கேருந்து அதை சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் கொடுப்பாங்க. ஸோ இந்தந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இதை சரி பண்ணால் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க இடத்துலேருந்து அதை சரி பண்ண சொன்னீங்கனாலும் சரி பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கனாலும் திரும்ப நீட்டாக பேக் பண்ணி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கான கார்கோ, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இவங்க வந்துட்டு இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு அவுட்லைனும் கொடுத்துருக்கேன். என்னென்னா ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்துட்டு சர்வீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்ம நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கா, லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கா, இல்லை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வர்ற ஒரு மிஷினரியில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் அப்படின்ற இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ இவங்க இங்கே லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குளோபலாக அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரியான ஐடியாலஜி வந்துட்டு இவங்களுக்கு ட்ரைனர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ பிஇ கிராஜுவேட்ஸ் அப்படின்றனால நான் சொன்ன விஷயங்களை வந்துட்டு ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குங்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த இவெண்ட் வந்துட்டு எனக்கு அவங்க வந்துட்டு பே பண்ணி என்னோடய ட்ரிப்பை ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக எனக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மணி இந்த கவரில் இருக்குது, நான் இன்னும் வெளியில் எடுக்க கிடையாது. ஆனால் இந்த ட்ரிப் இந்த இவெண்ட்டுக்கு நான் போயிட்டு வந்த என்னோடய ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ண என்டையர் சம்மை விட 30% அதிகம். பட் நம்ம வந்துட்டு அதுக்காக வந்துட்டு அங்கே போகலை. நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்றது வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்றது தான். உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய அப்பாயின்மெண்ட், 20 மினிட்ஸ் ஆஃப் மை டெக்னிக்கல் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் காஸ்ட் இஸ் 500 ருபீஸ். ஸோ நான் அங்கேருந்த 60 ட்ரைனர்ஸ்க்கு 2 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்கேஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்க ட்ரெயின் பண்ணுற ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
அங்கே வந்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஸ்கில்லில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அவங்க ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட ரெண்டு டைம் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரைனரை நான் அப்ரோச் பண்ணலாம். ஸோ 60,000 ஒர்த் வேல்யூ வந்துட்டு நான் அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இந்த ஸ்கீம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா. நான் ட்ரெயின் பண்ண அந்த 60 ட்ரைனர்ஸில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆண்டர்ப்ரனர் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிட்டா கூட 60 ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டு மினிமம் வெரி மினிமம் வந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படின்னா ஃபார்வர்டில் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு குயிக் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வீடியோஸில் இனிமேல் திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.